முன்னொரு காலத்தில் ராஜா ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாராம். அந்த ராஜாவுக்கு வேட்டையாடுறதுனா ரொம்ப இஷ்டம். அந்த மாதிரி எப்பொழுதுமே அவர் வேட்டைக்கு போவாராம். அந்த மாதிரி வேட்டைக்கு போகும்பொழுது அவர் கூட ஒரு கழுகு கூப்பிட்டு போகிறது வழக்கமாக. அந்த ராஜா அப்படி கழுகு கூப்பிட்டு போயிட்டு இருந்தாரா, அன்னைக்குன்னு பார்த்து அவருக்கு வேட்டையில் எதுவுமே கிடைக்கலையாம். சரி, வேட்டையில் தான் எதுவும் கிடைக்கல, கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்கலான்னு சொல்லி போனாராம். போனால் ஒரு பாறையிலேருந்து தண்ணி ஒழுகிட்டு இருந்துச்சான். அதை குடிக்கலான்னு சொல்லி அவர் ராஜா முதல் டைமாக பிடிக்கும் பொழுது அந்த கழுகு அவரோட கையை தட்டி விட்டுருச்சான். சரி, இது ஏதோ விளையாட்டுக்கு பண்ணது போல் இருக்குதுன்னு திருப்பி அவர் குடிக்க போனாராம். திருப்பி தட்டி விட்டுச்சான். ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. தன்னோட உடைவாள் எடுத்து ஒரு வெட்டு வெட்டிட்டார். லைட்டாக ஒரு கீரலுக்கு போட்டு விட்டார். அந்த வழி தங்காத கழுகு அப்படியே படுத்துட்டு இருந்துச்சான். இவர் திருப்பி தண்ணி குடிக்க போனார். திருப்பி ஏஞ்சி வந்து அதை தட்டி விட்டுருச்சான். அப்போ தான் அவருக்கு ரொம்ப கோந்திருச்சேன், நான் ரொம்ப தாகத்தில் இருக்கிறேன், என்னை தட்டி தட்டி விட்டுட்டுருக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ரெண்டாக வெட்டி போட்டாராம். அந்த கழுகும் செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் இதை பார்த்தாரு, தண்ணி அந்த வந்துட்டு இருந்த தண்ணி கம்மியாயிருச்சு. சரி, கம்மியாக இருக்குது, இதுக்கு மேலே நான் இங்கேருந்து தண்ணி பிடிக்க முடியாது. எப்படியும் இங்கேருந்து தண்ணி வருதுன்னா மேலே போனால் கண்டிப்பாக ஒரு குளம் மாதிரி ஏதாச்சும் இருக்கும், அதுலேருந்து குடிச்சிக்கலான்னு மேலே போய் பார்த்தா அதில் ரொம்ப விஷம் நிறைஞ்ச ஒரு பாம்பு செத்து கிடந்துச்சான். அப்போ தான் யோசிச்சாராம், ஐயோ, விஷம் நிறைஞ்ச ஒரு பாம்பு செத்து கிடந்ததுனால தான் இந்த கழுகு நம்மளை தட்டி விட்டுருக்குது, இது தெரியாமல் நம்ம வெட்டி போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகுக்கு ஒரு தங்க சிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்புறம் தான் சொன்னாராம், ஒரு கையில் அந்த கழுகோட ஒரு ரக்கையில் அவசர புத்தி என்றைக்கும் கேடானதுன்னு சொல்லி எழுதணும், இன்னொரு ரக்கையில் நல்ல நண்பன் நம்ம எவ்வளோ தீங்கு பண்ணாலும் அவன் நமக்கு நல்லது தான் செய்வான் அப்படின்றத எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த கழுகு சேலையை செஞ்சு எழுதி வச்சாரான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.